ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வனஜாஸ் டேஸ்டி கிச்சன். இன்னைக்கு என்னோட கிச்சன்ல ஒரு சத்தான பாலக் பன்னீர் தான் செஞ்சிருக்கேன். நான் எப்படி செஞ்சேன்னு உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாலக் பன்னீர் செய்ய தேவையான பொருட்கள்: பாலக்கீரை, பன்னீர், முந்திரி, வெங்காயம், சீரகம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, பால், வெண்ணெய், கரம் மசாலா தூள், தனியா தூள், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள். இவ்வளவு தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்ப எப்படி செய்யறதுன்னு வாங்க காமிக்கிறேன். பாலக்கீரைய நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். பாலக்கீரை செய்யும் போது ஃப்ரெஷ் கிரீம் ஊத்துவாங்க. ஃப்ரெஷ் கிரீம் இப்போ என்கிட்ட இல்லை, அதனால நான் முந்திரி எடுத்திருக்கேன். ஒரு 8 முந்திரி இருக்கும். இந்த முந்திரியை வந்து ஒரு 1/4 டம்ளர் பால் இதில் ஊறிட்டுருக்கட்டும். இது தனியாக இருக்கட்டும் ஊறிட்டு. இப்போ கீரையை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் கீரையை போட்டுடலாம். கீரையை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் கீரைய. இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. ரொம்ப வேக விட்டுறாதீங்க, அப்ப கீரை கலர் மாறிடும். இந்த ஸ்டேஜ்ல எடுத்துடலாம். எடுத்து வடிகட்டி கீரையை ஆற வச்சிடலாம். கீரையை வந்து தனியாக ஒரு ஃபில்டர் எடுத்து வடிகட்டிட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டுறலாம். சூட்டோடு அரைக்கக்கூடாது. இப்போ கீரை ஆறிடுச்சு. இதை நான் ஒரு மிக்சி ஜாரில் போட்டேன். இதோட சின்ன இஞ்சி போட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போது கீரையை வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைக்கணும். இது தனியாக இருக்கட்டும். இப்போ மிக்சி ஜாரில் நம்ம அந்த முந்திரியை வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாலும் கூட சேர்த்துருக்கேன். முந்திரி பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருந்தால் இன்னும் ஒன்று ரெண்டு மூணு முந்திரி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கெட்டி பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் நல்லா சுட்டுருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் சீரகம் 1 ஸ்பூன். பூண்டை வந்து இப்படி ஒன்று ரெண்டுமா தட்டி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டு வதக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதோட தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்கட்டும். நல்லா தக்காளி வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதோட நான் 1 ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். உப்பு உங்க தேவைக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. இதோட மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன். நல்லா மசாலா வாசனெல்லாம் போகட்டும். அங்கே மசாலாலாம் நல்லா ஒன்றா சேர்ந்துருச்சு. இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மசாலா பச்சை வாசனை போகிறதுக்கு. பாருங்க, நம்ம மசாலா பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச கீரையை சேர்த்துக்கிறேன். இப்போ கீரையும் நம்ம மசாலாவும் ஒன்றாயிட்டுருக்கு. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும்.
கீரையில உப்பு காரம்லாம் சேரணும்ல, நான் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்துறேன். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்க கீரை ரெடி ஆயிட்டிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல பன்னீர் சேர்த்துக்கலாம். வீட்ல செஞ்ச பன்னீர், இந்த பன்னீர் எப்படி செஞ்சேன்னு நம்ம சேனல்லயே ஒரு வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். இது மாதிரி பார்த்து பண்ணுங்க. இந்த பன்னீரை வந்து நம்ம கீரையோட சேர்த்துடலாம். இது மெதுவா அப்படியே கிளறி விடுங்க. பன்னீர் உடையாம ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்ச முந்திரிய சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சேர்த்திருக்கேன், கொஞ்சம் இருக்கட்டும், கடைசியா கார்னிஷ் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க ஒரு நிமிஷம் கிளறி விடுங்க. நம்முடைய பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா நம்மளுடைய பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் புல்கா சப்பாத்தி ரைஸ் கூட வச்சு சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த சேனல் மூலமா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சகோதர சகோதரிகள் எல்லாம் கிடைச்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.